தளபதி விஜய் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதனால சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காரு விஜய் தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயசுல சினிமாவோட உச்சத்துல இருக்கிறப்போ இப்படி ஒரு முடிவை போல்டா எடுத்திருக்காரு ஆனா அவருக்கு பதினஞ்சு வயசா இருக்கும்போது அவருடைய ஆசை என்னவா இருந்துச்சு அப்படின்னு தெரியுமா அவருக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஆசையா இருந்துச்சு ஜோசப் விஜய்ல இருந்து இளைய தளபதி விஜய் இளைய தளபதி விஜய்ல இருந்து தளபதி விஜய் அப்படின்னு விஜயுடைய சினிமா வாழ்க்கையை பத்தி இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சார் தன்னுடைய வெற்றி என்ற நட்சத்திரமா நடிக்க தொடங்கிய விஜய் அந்த படத்தை தொடர்ந்து எங்கள் நீதி சட்டம் ஒரு விளையாட்டு போன்ற பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் அப்போதே சினிமா அவரது உள்ளத்தை மொத்தமாக கொள்ளை கொண்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் பத்தாவது படித்து முடித்த உடனே சினிமாவில் முழுமையாக இறங்கிட வேண்டும் என்பதுதான் தான் விஜயுடைய எண்ணமாக இருந்தது ஆனால் அதுக்கு தடை போட்டவர் அவர் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் முதல்ல நீ படித்து முடி அதற்கு பின்னால் நீ என்னவா வரணுன்ற நீயே கூட முடிவு செய்து கொள்ளலாம் என்று விஜயிடம் சொல்லி அவரை லயோலா கல்லூரியிலே சேர்த்தார் அவரது தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் அங்கே விஜய் சேர்ந்தது விஷுவல் கம்யூனிகேஷன் பிரிவில் அதுவும் சினிமா சம்பந்தமான படிப்பு என்பதனால உற்சாகமாக அந்த கல்லூரிக்கு விஜய் போகத் தொடங்கினாலும் அவருடைய மனசில் இந்த சினிமா ஆசை அரித்து கொண்டே இருந்தது என்னை எப்போ கதனை என்ன அறிமுகப்படுத்த போகிறீங்க என்று தன்னுடைய தந்தையிடம் தொடர்ந்து கேட்டபடி இருந்தார் விஜய் ஆனால் விஜயனுடைய அப்பாவான எஸ் ஏ சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் அவரை நடிகனாக ஆக்குவதிலே அவருக்கு அவ்வளவு நாட்டம் இல்லை அவரை நல்லா படிக்க வச்சு பெரிய அதிகாரியாக ஆக்க வேண்டும் என்பது அதனுடைய கனவாக இருந்தது தான் கதாநாயகனாக நடிக்க தொடங்கி மூன்றாவது படத்திலேயே இளைய தளபதியாக உருவெடுத்த விஜய் இன்று இளைய சூப்பர் ஸ்டாராக தமிழ் சினிமா திகழ்கிறார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் சினிமாவில் அடியெடுத்து வைத்தால் மட்டும் போதாது அதில் முன்னேற வேண்டுமானால் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு முழுமூச்சாக தன்னை சினிமாவில் ஈடுபடுத்திக் கொண்டாரே அந்த உழைப்பு தான் இன்றைக்கு அவரை தளபதியாக்கியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் சினிமா நடிக்கணும்னு ஆசைப்படுறல்ல சரி ஏதாவது ஒரு வசனத்தை பேசிக்காட்டு என்று விஜயனுடைய தந்தையான எஸ் ஏ சேர் விஜயிடம் சொன்னபோது அவர் பேசிய வசனம் என்ன தெரியுமா அண்ணாமலை படத்திலே ரஜினிகாந்த் பங்கேற்ற காட்சி இந்த நாள் உன் கேலண்டரை குறித்து வச்சுக்க என்று ரஜினிகாந்த் பேசிய வசனத்தை அச்சசலாக ரஜினியின் பாணியிலே விஜய் பேசியதை பார்த்தவுடன் இனியும் விஜய் சினிமாவில் நுழைவதை தன்னால் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டார் எஸ் ஏ சந்திரசேகர் அதைத் தொடர்ந்து விஜய் கதாநாயகனாக அறிமுகமான படம்தான் நாளைய தீர்ப்பு விஜயனுடைய தயாரான சோபா சந்திரசேகர் கதை எழுதி தயாரித்த அந்த திரைப்படத்தை இயக்குகின்ற பொறுப்பை எஸ் ஏ சந்திரசேகர் ஏற்றிருந்தார் விஜய் கதாநாயகனா நடித்த முதல் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்கின்ற வாய்ப்பு கீர்த்தனா என்ற நடிகைக்கு கிடைத்தது நாளைய தீர்ப்பு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வெற்றி வெற்றிப்படமாக அமையவில்லை அதன் காரணமாக மிகப்பெரிய பொருளாதார சிக்கலுக்கு ஆளானார் எஸ் ஏ சந்திரசேகர் விஜயகாந்தனுடைய திரைப்பட வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை உருவாக்கிய பெருமை எஸ் ஏ சந்திரசேகருக்கு உண்டு அவருடைய இயக்கத்திலே விஜயகாந்த் நடித்த சட்டம் ஒரு இரட்டரை திரைப்படத்திற்கு பின்னாலே தான் விஜயகாந்த் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு நிலையான இடத்தை பிடித்தார் அதன் காரணமாக தன்னுடைய அடுத்த படத்துக்கு விஜயகாந்தனுடைய காட்சியிட்ட கேட்கலாம் என்று முடிவெடுத்தார் எஸ் ஏ சந்திரசேகர் அந்த படத்தில் விஜயகாந்தோடு சேர்த்து விஜயை நடிக்க வைக்கலாம் என்று முடிவு செய்த எஸ் ஏ சந்திரசேகர் காட்சியிட் கேட்பதற்காக விஜயகாந்துக்கு ஃபோன் செய்து உங்களை கொஞ்சம் பார்க்கணும் எப்போ வரலாம் என்று கேட்டபோது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு கேட்கணுமா சார் எப்போ வேண்டுமானாலும் வரலாம் என்று பதிலளித்தார் விஜயகாந்த் ஆனால் எஸ் ஏ சந்திரசேகரனுடைய வீட்டுக்கு வருவதற்கு விஜயகாந்த் அனுமதிக்கவில்லை ஃபோனை வச்ச பத்தாவது நிமிஷம் எஸ் ஏ சந்திரசேகருடைய வீட்டிலே இருந்தார் விஜயகாந்த் என்ன சார் விஷயம் எதுக்காக ஃபோன் பண்ணீங்க என்று எஸ் ஏ சந்திரசேகரிடம் விஜயகாந்த் கேட்டபோது தன்னுடைய அடுத்த படத்துக்கு உங்களுடைய காட்சிட்டு வேணும் என்று அவரிடம் கேட்டார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர் அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு எப்போ காட்சிட்டு வேணும் என்பது தான் விஜயகாந்தனுடைய கேள்வியாக இருந்தது உங்களுக்கு எந்த தேதி வேணும்னு சொல்லுங்கள் சார் அந்த தேதியில காட்சி தருகிறேன் என்றார் விஜயகாந்த் அப்படி உருவான படம் தான் செந்தூர பாண்டி விஜயகாந்தனுடைய திரைப்பட வாழ்க்கையில் என்னுடைய பங்கு முக்கியமான ஒன்று தான் என்றாலும் விஜயகாந்த் மாதிரி ஒரு பெருந்தன்மை நடிகர் என்னுடைய திரை வாழ்க்கையிலே நான் இதுவரை சந்திக்கவில்லை என்பதுதான் உண்மை என்று ஒரு பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகர் அந்த படத்திலே செந்தூர பாண்டி என்ற டைட்டில் பாத்திரத்திலே விஜயகாந்த் நடிக்க விஜய் என்று தன்னுடைய சொந்த பெயரிலே அந்த படத்தில் நடித்தார் விஜய் அந்த படத்திலே அவருக்கு ஜோடியாக நடித்தது யுவராணி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அந்த படத்தை தொடர்ந்து விஜய் கதாநாயகனாக நடித்த மூன்றாவது திரைப்படமாக ரசிகன் படம் அமைந்தது விஜய்க்கு ஜோடியாக சங்கவி நடித்த அந்த படத்திலே தான் விஜயனுடைய பெயருக்கு முன்னாலே இளைய தளபதி என்ற பட்டம் இடம்பெற்றது இன்று உலகம் முழுவதும் உள்ள தன்னுடைய ரசிகர்களால் தளபதி என்று பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற விஜய்க்கும் நடிகர் தலகம் கணேசனுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு கணேசனுக்கு நடிகர் தலகம் என்ற பட்டத்தை வழங்கியது ஒரு ரசிகர் தான் பேசும் படம் பத்திரிகைக்கு எழுதியிருந்த கடிதத்திலே சிவாஜிக்கு அந்த பட்டத்தை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று எழுதியிருந்தார் ஒரு ரசிகர் அதே மாதிரி விஜய்க்கு இளைய தளபதி என்ற பட்டத்தை வழங்கியவரும் ஒரு ரசிகர் தான் விஜய் நடித்த இரண்டாவது படத்தை பார்த்துவிட்டு அந்த பட்டத்தை அவருக்கு வழங்கியிருந்தார் அந்த ரசிகர் அந்த பட்டம் தனக்கு மிகவும் பிடித்திருந்த காரணத்தினாலே தன்னுடைய மூன்றாவது படத்திலிருந்து அந்த பட்டத்தை பயன்படுத்த தொடங்கினார் விஜய் விஜயனுடைய திரைப்பட வாழ்க்கையிலே நடிகரும் சிவாஜி ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது விஜய் குழந்தை நட்சத்திரமாக நடித்த வெற்றி படத்தை பார்த்துவிட்டு அந்த படத்திலே விஜயனுடைய நடிப்பை பாராட்டியதோடு மட்டுமில்லாமல் ஒரு ஐநூறு ரூபாய் விஜய்க்கு பரிசாபம் அளித்தார் சிவாஜி குழந்தை நட்சத்திரமாக இருந்தபோது சிவாஜியினுடைய பாராட்டை பெற்ற விஜய் தான் வளர்ந்து மிகப்பெரிய கதாநாயகனானதற்கு பின்னாலே சிவாஜியோடு இணைந்து ஒன்ஸ்மோர் என்ற திரைப்படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றார் அந்த வாய்ப்பை விஜய்க்கு வழங்கி வரும் அவரது தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர்தான் நடிகர்களும் சிவாஜியுடன் இணைந்து ஒன்ஸ்மோர் படத்தில் நடித்த அனுபவத்தை பற்றி ஒரு பத்திரிகையிலே குறிப்பிடும்போது சிவாஜி என்ற கலைமதியோடு நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு பெற்றுத் தந்த படம் அது எத்தனையோ இளம் நடிகிறது சிவாயோடு இணைந்து நடிக்க மாட்டோமா என்று இயங்கி கொண்டிருந்த வேலையில் அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்தவர் என்னுடைய அப்பாவான எஸ் ஏ சந்திரசேகர் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு மூணே மாதத்தில் முடிஞ்சிருச்சு அந்த மூணு மாதமும் ஒரு நடிப்பு கல்லூரிக்கு போகிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணினே தவிர ஒரு நாள் கூட சிவாயுடன் படப்பிடிப்பில் நடித்ததாக நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை அந்த படப்பிடிப்பின் போது எனக்கு மிகவும் வியப்பளித்த இன்னொரு விஷயம் சிவாயினுடைய நேரம் தவறாமை காலையில் ஏழு மணிக்கு ஷூட்டிங்னால் ஆரம்பத்துக்கெல்லாம் மேக்கப்போடு அங்கே இருப்பார் சிவாஜி அதே மாதிரி செட்டில் பிரேக்குன்னோ படப்பிடிப்பு முடிஞ்சதுன்னோ டேரக்டர் சொல்கிற வரைக்கும் அந்த விட்டு விட்டவர் நகர்ந்து நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை அவர் எவ்வளோ பெரிய நடிகர் நடிகர்களுக்கெல்லாம் தலகம்னு அவர் சொல்கிறோம் ஆனாலும் டேரக்டர் அந்த சீனை படித்து காட்டும்போது உன்னிப்பாக அந்த காட்சியை கவனிக்கிறதோடு அவர் நிற்க மாட்டார் அந்த காட்சியை நடித்து காட்டுன்னு டேரக்டர் கேட்பார் அதற்கு பின்னாலே அந்த காட்சியில் அவர் நடிப்பார் அதே மாதிரி காட்சியில் நடித்து முடித்த உடனே ஃபஸ்ட்டு அவருடைய கண்கள் அந்த டேரக்டர் தான் தேடும் காட்சி ஓகேவா என்று டேரக்டர் கேட்டதுக்கு பின்னாலே நான் தன்னுடைய நாற்காலிலே போய் உட்காருவார் ஒன்ஸ்மோர் படப்பிடிப்பு நடந்த எல்லா நாட்களையும் நான் ஏதோ நடிப்பு கல்லூரியில் இருந்தது போல உணர்ந்தேன் என்று நான் குறிப்பிட்டேன் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் தான் என்று அந்த பத்திரிகையிலே குறிப்பிட்டிருக்கிறார் விஜய் மோர் படத்திலே நான் பெற்ற அனுபவங்கள் என்னுடைய திரைப்பட வாழ்க்கையில் பல வகையில் எனக்கு உதவியாக இருக்குது அந்த படத்தில் நடித்ததுக்கு பின்னால் என்னுடைய டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் கேட்டு நடிக்கிறேன் எனக்கு தோன்றுகின்ற சில ஐடியாவை அவங்கக்கிட்ட சொல்லுவேன் அவங்க அது சரின்னு சொன்னால் வச்சுக்குவேன் இல்லைன்னா அவங்க சொல்கிற மாதிரியே நடிச்சுட்டு போயிடுவேன் ஏன்னா ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான நடிப்பு திறமை இருக்கும் அதை உள்வாங்கிகிட்டு நடித்தாலே ஒரு நடிகன் சுலபத்திலே வெற்றி பெற்று விட முடியும் என்பது தான் என்னுடைய எண்ணம் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கின்றார் விஜய் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் விஜய் இருக்கிற இடம் மிகப்பெரியது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு அடுத்த இடத்திலே வசூல் சக்கரவர்த்தியாக திகழ்கிறார் விஜய் அவர் வேலை உயிரியே வச்சுருக்கிற கோடான கோடி ரசிக பெருமக்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள் அதில் அவரை பாசமுள்ள அண்ணனாக கருதுகின்ற பல சகோதரிகளும் உண்டு இன்றைக்கி பல குடும்பத்திலே உள்ள பெண்கள் தன்னுடைய சொந்த சகோதரனாகவே என்னை பார்க்குறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த என்னால் முழுமையாக அனுபவிக்க முடியலனா அதுக்கு முக்கியமான காரணம் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் இழந்த என்னுடைய தங்கை வித்யாவுடைய நினைவு எனக்கு பத்து வயசு இருக்கும் என்னுடைய தங்கை வித்யாவை நான் பறிவுடுத்தேன் கொடுத்தேன் அந்த நினைவுலேருந்து இன்னி வரைக்கும் என்னால் முழுமையாக மீள முடியல அப்படின்றது தான் உண்மை பல சகோதரிகள் அண்ணா என்று அழைத்து எனக்கு எழுதுகின்ற கடிதங்களை படித்து பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய தங்கை வித்யாவுடைய நினைவு தோன்றி மறைவதை என்னால் இன்னி வரைக்கும் தடுக்க முடியல என்பதுதான் உண்மை என்று ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் விஜய் விஜயனுடைய வெற்றியிலே தன்னுடைய ரசிகர்கள் மீதும் ரசிகர்கள் மீதும் விஜய் வைத்திருக்கிற அன்பு இருக்க அதுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பதைத்தான் அவரது இந்த பத்திரிகை பதிவு உறுதி செய்கிறது